ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல் ஆடினோ ரோபோட் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு உடனே அப்டேட் வந்து சேரும். சரி வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கார்போர்ட் ஷீட்டும் எடுக்கலாம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசி மோட்டர்ஸ் வந்து தேவைப்படும். இதே போல் ரெண்டு டிசி மோட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிசி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட் மேலே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கீழே வச்சோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தான் கிட்ட வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோ போர்டும் நம்மளோட மோட்டர் டிரைவரும் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நானோ போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூனோ போர்டு தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம், அதனால் வந்து நானோ போர்டு வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூனோ யூஸ் பண்ணுறதுனால L293D அந்த மாடல் வந்து யூஸ் பண்ணல, L298 மோட்டார் டிரைவர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஜம்பர் வயர்ஸும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜம்பர் வயர்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வயர் ரெடி பண்ணியிருக்கேன், இதில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு கிளிப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல 6 பின் வந்திருக்கும். ஸோ அந்த 6 பின்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பின்ல வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் பின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2வது பின்லேருந்து 7வது பின் வரைக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐஎன் பின்ஸ் அதுக்கப்புறம் எனபிள் பின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கான 5V பின்னையும் கிரவுண்டு பின்னையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினோக்கு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஆர்டினோவோட 5V பின்னில் வந்து ஒரு வயர் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்து ஆர்டினோவோட கிரவுண்ட் பின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கிரவுண்ட் பின்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோட்டார் டிரைவரோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணணும். 5V பின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்புறம் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ப்ளூடூத் மாடுவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆர்டினோ நானோவோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஜம்பர் வயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளூடூத் மாடுவல் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டினோ நானோவில் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 5V 5V கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்டை கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. டிஎக்ஸ் பின் வந்து நானோட ஆர்எக்ஸ் பின்ல கனெக்ட் பண்ணிடுங்க. ஆர்எக்ஸ் பின் வந்து நானோட டிஎக்ஸ் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் மாடுவல் அதுக்கப்புறம் மோட்டார் டிரைவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நானோவோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிஸும் பேட்டரி ஹோல்டர்ஸும் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.7V லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பேட்டரி வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டு மேலே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் க்ளூ வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து யூஸ் பண்ணி இதை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மோட்டார் டிரைவர் வந்து இது மேலே பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரிஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் மாடுல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். லைட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி நின்றுக்கும், இல்லைன்னா க்ளூ போட்டும் கூட வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கேச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் வந்து இதோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுவிட்சோட ஒரு எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வயர் எடுத்து அது பக்கத்துலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸ்விட்சில் இருந்து வர க்ரீன் ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் டிரைவரோட ஃபஸ்ட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரியோட நெகட்டிவ் பின்னை மோட்டர் டிரைவரோட சென்டர் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த நெகட்டிவ் இருக்கும் பார்த்தீங்களா, இதையும் பார்த்தீங்கன்னா சென்டர் பின்லேயே வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக அந்த 5 வோல்ட் பின்னை கொண்டு போய் கடைசி பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சர்க்கியூ டயகிராம் பார்த்துக்கங்க, எல்லாமே நம்ம வெப்சைட்லேயே கிளியராக வந்திருக்கும், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து 5 வோல்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 5 வோல்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 5 வோல்ட் பின்னை நீங்கள் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஐஎன் ஒரு பின் இருக்கும், ஸோ அதிலே நீங்கள் கனெக்ட் பண்ணுறனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்னு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்ம ஆர்டினோ கார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதே சாஃப்ட்வேர் தான். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணணும். ஸோ என்னென்ன கமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல் கமெண்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து 10 வாய்ஸ் ஓடி நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் கமெண்ட்டை தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல் கமெண்ட், இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட் தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துடணும். ஸோ ஃபார்வர்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். டேட்டா டு சென்ட், அதாவது நீங்கள் ஃபார்வர்ட்னு சொன்னனையும் உங்களோட ப்ளூடூத்துக்கு வந்து என்னவா போய் சென்ட் ஆகணும் அப்படிங்கிற கமெண்ட் தான். இது வந்து நான் F1 செட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ப்ரோக்ராமில் வந்து F1 ஃபார்வர்டுன்னு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் F1 வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சுருங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ண முடியாது, நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். இப்போ ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணது நம்மளோட HC05 தான். ஸோ HC05 வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு HC05 வந்துச்சு. ப்ளூடூத்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி பிளிங்கர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஃபார்வர்டு, பேக்வர்டு, லெஃப்ட், ரைட். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஃபார்வர்டு பேக்வேர்டு லெஃப்ட் ரைட்டில் சொல்லும் போது கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் ஃபார்வேர்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி கொஞ்சம் லைட்டாக பெண்டாகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு மோட்டரோட ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டர் டிரைவரில் வந்து அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து கம்மியாக வந்துச்சு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிற மோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் அந்த சைடு இருக்கிற மோட்டரும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் செஞ்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்வர்டுன்னு சொன்னதுக்கப்புறம் முன்னாடி வந்து மூவ் ஆகிற பாயிண்ட் வந்து நான் வந்து டிலே டைமும் செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ 500 வந்து செட் பண்ணியிருந்திருப்பேன். பேக்வர்டுக்கும் பார்த்தீங்கன்னா 500 செட் பண்ணியிருந்திருப்பேன். அதேமாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வெப்சைட்டில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணாது. ஏன்னா மோட்டர் ஸ்பீடை சுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன கம்பி மாதிரி நான் செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக பேலன்ஸாக நிற்காது. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வைக்கல. அதே மாதிரி நீங்கள் ஃபார்வர்டுன்னு சொன்னது நிற்காமல் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த டிலே டைம் வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த டிலே டைமை ஃபுல்லாக டெல் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி பேக்வர்டுக்கு வந்து டிலே டைம் ஃபுல்லாமே டெல் பண்ணி விட்ருங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா லெஃப்ட்னு சொன்னதே நான் லெஃப்ட்டில் டர்ன் நின்றும், ரைட்னு சொன்னது லைட்டில் டர்னாக நின்றும். ஸோ அந்த டிலே டைமை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட்னு சொன்னதையும் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து சேஞ்சஸ்மே பண்ணாங்கன்னா ஃபார்வர்டு பேக்வர்டில் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார்வர்டுன்னு சொல்லி நான் ஸ்டாப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு போட்டுட்டு அதோட கமெண்ட் வந்து எஸ்ன்னு வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டாப்னு சொன்னது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டல் லெட்டரில் வந்து கொடுக்கணும். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த நம்ம குடிச்சிக்கிறது வந்து போட்டுடலாம். ஸோ ஓகே கேஸ், அடுத்து இன்னொரு வேலை மீண்டும் சந்திப்போம். பை பாய்.